அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யோசிங்களேன், எங்கள் அம்மா கூட தான் நாங்கள் சமைக்க போகிறோம். என்ன என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி. பாருங்க, பன்னீர் இருக்கு. அதுக்கு வேண்டியான பாஸ்மதி ரைஸு, அதுக்கு வேண்டியான பொருள் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, எரிஞ்சு மிளகாய், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், இதெல்லாம் தருவோம். சில்லி பவுடர், கரம் மசாலா. இல்லை, நல்லா வெளியில் விறகடுப்பில் அழகாக சமைக்க போகிறோம். ஆமாம், இது எல்லாருமே பிரியாணினா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதான் செஞ்சுருப்பீங்க. இப்போ வந்து இது ஒரு நான்வெஜ் பிரியாணியில் வெஜ் பிரியாணி. இது வந்து மது பன்னீர் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். இது எப்படி செய்யலான்னு எனக்கு பார்க்கலாம். இதுக்கு நான் இதால் மூணு சுண்டு அரிசி எடுத்துருக்கேன். அதாவது எங்கள் ஊரில் இதை கால் படின்னு சொல்லுவாங்க. இதால் மூணுனா மொத்தம் 750 கிராம்ஸ் இருக்கும். இந்த அரிசியை நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். முன்னாடியே அது உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வெட்டு கை 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 பார்த்து தான் வெட்டுறேன். இப்போ பாருங்க, இது சமைக்கிறேங்கிற பேரில் நைஸாக எடுத்து திண்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அந்த கேரட் அவன் சாப்பிட்டோம். வேறு கேரட் வச்சுக்கலாம் சமையலுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள், பன்னீர் இருக்குது, எண்ணெய், பிரியாணி மசாலா எல்லாம் இருக்குது. நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணி மாதிரி தான். அதை எப்படின்னு செஞ்சு காட்டுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா தக்காளி அரிஞ்சிட்டு இருக்காங்க, எங்கள் பாட்டி வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் நிறையா ட்ரைனிங் வேணும், அதான் எங்கள் சீக்கிரமாக அரியறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிரியாணிக்கு பன்னீர் பிரியாணிக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கேரட், பச்சை மிளகா, எலுமிச்சை பழம், தக்காளி. தம்பி கடிச்சது இல்லை, இது வேறு கருத்து, வேறு கருத்து. இங்கே பாருங்கள், எங்கள் தம்பி கடிச்சது அது அது வேறு, இது வேறு. இங்கே பாருங்கள், பன்னீர் சூப்பராக இருக்குது. மசாலா பன்னீர் எல்லாமே ரெடியாக இருக்குது. அங்கே பாருங்கள், அரிசி ஊற வச்சுருக்காங்க. இதை சமைக்க போகிறோம் கொல்லையில் தான். பாருங்க, விரவுலாம் அது கட்டி விரவுலாம் எடுத்துட்டான். இங்கே பாருங்க வெங்காயம், இங்கே பாருங்க எங்கள் பாட்டி வெங்காயம் ஒரு நிமிஷம் தான் அரிஞ்சு முடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, விரவுலாம் வச்சாச்சு அடுப்பில். இப்போ மண்ணெண்ணை ஊற்றுறாங்க எங்கள் பாட்டி மண்ணெண்ணை. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் வந்து ரொம்ப அனல் அடிக்குது, அதனால தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே பாருங்க, நெருப்பாகவே வந்துக்கிட்டு இருக்கிறது. இங்கே பாருங்க, எண்ணெய் ஊத்துறாங்க. எண்ணெய் ஒரு 150 கிராம் ஊற்றிக்கிட்டு போகிறோம். முக்காப்படி தான் நம்ம 750 கிராம் தான் ரைஸ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு, அதோட கொஞ்சம் நெய் 50 கிராம் அளவுக்கு. ரெண்டு கிராமு, ரெண்டு இலை, கல்பாசி எல்லாம் சொல்லிட்டா. ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு கல்பாசி, அந்த ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அண்ணல் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், எறும்பு ஃப்ரெண்ட்ஸ், காலுக்கிட்ட எறும்பு. அப்போ புரிஞ்சிருச்சு. எங்கள் நல்லா ஒரு 5 பெரிய பல்லாரியாக எடுத்து சீச்சு பன்னீர் பிரியாணி செய்யற ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்க வேணாம். வெஜ் பிரியாணிங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த லைட்டாக அந்த கோல்டன் கலர், ப்ரௌன் கலர், கோல்டு ப்ரௌன் கலர்லாம் வர வேணாண்டா. ஒரு பிங்கிஷ் கலர் அளவுக்கு நல்லா வதங்கிட்டா போதும் போதும். இதில் அப்படியே ஒரு ஒரு பொருளாக சேர்க்க போதும். சரி, இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் வதங்கிருச்சு இல்லையா. நான் எப்போதுமே எந்த பிரியாணி செஞ்சாலுமே நிறைய பேர் என்ன வெங்காயம் வதங்கினாலும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு தான் போடுவாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு காரத்தூள் தான் போடுவேன், தனி மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறதில்ல. இப்போயே அந்த எண்ணெயில் இதை சேர்த்தா தான் அந்த பிரியாணிக்கு கலர் சூப்பராக வரும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக போய் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்துலேயே காரத்தூள் சேர்த்துருவேன், தனி மிளகாய் கூட வேணாம். ஆமாம், ஃபுட் கலரே நீங்கள் சேர்க்கவே வேணாம். இதேமாதிரி போட்டாலே போதும்,
கடைசியில் இதே சேம் கலருக்கு அழகாக வந்துடும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன். என் தம்பி தான் கிண்டிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு முக்கால் படிங்கிறதுனால ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும். 1, 2, 3, 4, 5 எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கொடுப்பா ஒரு பட்டை இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பிரியாணி ஃப்ளேவரே இந்த இஞ்சி பூண்டு இந்த காலத்தில் தான். அதை கரெக்டாக போட்டாலே பிரியாணி நல்லா செம்மையா. இங்கே கீழே எறும்பு தொல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அனல் வேற அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆ இஞ்சி பூண்டு நல்லா வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி பிரியாணிக்கு மொத்தமாக சேர்த்து வெட்டி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் இப்போ வச்சு இதில் சேர்த்துக்கணும் ஒரு ஃப்ளேவருக்காக. லாஸ்ட்டாக இன்னொரு நறுக்கி போட்டது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சும்மா ஒரு வாசனை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறோம். கரெக்டாக தம் போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க. 5 தக்காளி பழத்தை அப்படியே நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா தக்காளி பழம் உடஞ்சி மசிஞ்சு வந்து எண்ணெய் கீழ அளவுக்கு வதக்கிக்கணும். பிரியாணிக்கு அந்த பக்குவமே இந்த வதக்கிறது இந்த பொருளெல்லாம் கரெக்டாக சரியான அளவுக்கு போடுறதுல தான் இருக்குது. நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி பழத்தோட கேரட்டு கொஞ்சமும் ஒரு 4 பச்சை மிளகாவும் வெட்டி போட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி மசிஞ்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த நல்லா இப்போ மசிஞ்சிருச்சு பாருங்க. இந்த டயத்தில் பன்னீரை சேர்த்துக்கிறோம். பன்னீர் வந்து ஒரு 250 கிராம் நான் கடையில் தான் வாங்கினேன் வீட்டில் தயாரிக்கல. அதை நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் போடணும். பிரியாணிக்கு இந்த பன்னீரை வந்து வறுத்து போடுவாங்களாம். அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம இதேமாரி இப்போ நம்ம எப்படி நான்வெஜ் பிரியாணி செய்கிறோமோ அதேமாரி இப்போ சிக்கன் போல் நம்ம பன்னீர் சேர்க்குறோம். அவ்வளோதான். இப்படி செஞ்சால் தான் அந்த பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு மசாலாவை சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள். சூழல அப்படியே கிண்டி விட்டுருந்தோம். இல்லைன்னு தெரிஞ்ச விஷயம் நிறையா மசாலா விட நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி இதுதான் நிறையா மசாலா போட்டால் பக்கம் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால கம்மியாக தான் நான் மசாலா போட வைக்கிறது. அப்புறம் இது நல்லா வதங்கி வந்தோடனே சாப்பாடுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 கிராம் தயிர், தண்ணி ஊற்றும்போது களி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம், 1/2 எலுமிச்சைப்பழம், எலுமிச்சை மலை பொழிகின்றதே. பழமாக இருக்கிறதுனால நான் 1 பழம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் பாதி பழம் போட்டுக்கோங்க போதும். எலுமிச்சை மலம், எலுமிச்சை மலை பொழிகின்றதே. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதால் தான் நான் 3 கிளாஸ் அரிசி போட்டேன். அதோட அளவு இதால் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு போகிறோம். முதல் கிளாஸ் ஊற்றிட்டாங்க, 2வது கிளாஸ், 3வது கிளாஸே, 4வது, 5வது, 6வது, 7வது. நான் 7வதுலடா, 6வது தெரியுமா. இந்த டயத்தில் இதில் உப்பு காரம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம இந்த தண்ணியை தொட்டு நாக்கில் வச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன். போதி வந்தோன்னா அரிசி போடுவோம் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இப்போ மூடி போட்டு வச்சிட்டாங்க இப்போ கொதி வந்தோடனே கொதி வருதான்னு பார்ப்போம் அடுத்த கொதி வந்தோடனே திறந்து போட வேண்டியதெல்லாம் போட்டுடலாம் கொதி வர சார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசி போட போகிறாங்க இதில் போடுங்கம்மா நம்மளுக்கு இப்போ சிக்கன் மட்டன்லாம் இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது நம்ம பன்னீர் தானே போட்டிருக்கோம் அதனால் ரொம்பலாம் கொதிச்சு விட்டு வேணாம் நம்ம பாருங்கள் அரிசி ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இது போட போகிறோம் இது நல்லா உதிரி வரும் பாஸ்மதியே இல்லைனாலும் நீங்கள் இந்த பச்சரிசிக்கு இதே அளவு தான் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தான் நீங்கள் துளசி சம் இது சீரக சம்பா எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிசி இதில் போட்டுருவோம் பன்னீர் பிரியாணி இது நம்ம உடையாமல் இருந்தால் தான் நீட் நீட்டாக அழகாக வரும் அதனால் நம்ம போட்டு மூடிடுவோம் கிண்டலை வேணாம் இதெல்லாம் நல்லா நீட் நீட்டாக பார்க்க அழகாக இருக்கும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க நல்லா அரிசியெலாம் வெந்துருச்சு வெந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வேகும் இப்போ முந்தியை மூடி வச்சுருவோம் அடுப்பு குறைச்சி தீயை குறைச்சிட்டு மூடி வச்சுட்டோன்னா அப்படியே சிம்மில் கிடச்சிடும் கேஸ் அடுப்பு வந்தால் குறைக்கலாம் விறகடுப்பு கொஞ்சம் இழுக்குன்னு வெளியில் வேறு அப்போ தான் நல்லா வெந்து வருது என்னதான் எடுத்துவாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சி பார்ப்போம் கலர் பார்த்தீங்களா கலர் பார்த்து சூப்பராக இருக்கும் வாயில் என்ன நம்ம இப்போ அடுப்பு ஃபுல்லாக இது பண்ணுறோம் தம்மில் விழுந்துருச்சு சோறுலாம் வெந்துருச்சு நல்லா சூப்பராக இருக்கையா சூப்பராக இருக்கையா இன்னும் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் தம்மில் போட்டு சரியாக வந்துடும் தண்ணியெலாம் ஃபுல்லாக நல்லா எடுத்து ஒரு நல்லா வெந்து வரும் நல்லா இன்னும் தண்ணி நிற்கிது எப்பயும் நம்ம ஃபுல்லாக இதை தம் பற்றி ஃபுல்லாக வச்சு போட வேண்டியதுதான் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் அந்த நெய்யில் பாதி வச்சதையும் தூத்துக்க வேண்டியதுதான் அந்த நெய் கொஞ்சம் என் வாயில் ஊற்றுங்க நெய் வாயில் ஊற்றுங்க அளவு இருக்காங்க இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அங்கே வந்து பிரியாணி தம்மில் கிடக்கு இங்கே கிச்சனுக்கு வந்து பார்த்தா இறால் கிரேவி பண்ண போகிறாங்களா ஒரு பக்கம் மீன் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இறால் எல்லாம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது எனக்கு எங்கள் சேனலுக்கு மானிடேஷன் கிடச்சதுனால இன்றைக்கி ஃப்ரீ செக் பசங்களுக்கு சேனலில் போட்டுக்கோ ஸ்டாண்டில் போட்டுப்பாங்க ஒரு 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 நல்லா தண்ணி இதாகி தண்ணி வெளில விட்டு அதுக்கப்புறம் சுருள ஆரம்பிச்சிடும் செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி ரால் பண்ணால் என் பசங்களுக்கு இது வெங்காயம் நிறையா போடாமல் இது மாதிரி பண்ணால் தான் பிடிக்குது அதனால தான் ரால் ரொம்ப கம்மியாக இருக்குது சூப்பர் வாவ் கேமரால வெள்ளையா தெரியுது ஃபுட் கலர் போடாமலே அந்த கலர் ஒரிஜினல் கலர் வந்துருச்சு கேமரால வெள்ளையா தெரியுது
ஆனா நேர்ல வந்து பாத்தீங்கனா தான் தெரியும் எவ்வளவு செக்க செவேன்னு இருக்குனே. இந்த பன்னீர் கூட இங்க வெந்திருக்கான் பாக்கறேன். ஆ இப்போ தெரிது பாருங்க फ्रेंड्स செக்க செவேன்னு. இங்க பாருங்க இந்த பன்னீர் நல்ல சாஃப்ட்டா எம்மியா எப்படி வந்து கறி மாதிரி ஆயிச்சி. வாவ் ஆ கறி டேஸ்ட்ல இருக்குவா. உங்களுக்கு இப்ப அந்த கலர் தெரிது பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு உங்களுக்கே தெரியும்ங்க பாருங்க. இந்த கலர் தெரிது பாருங்க. கிட்ட கட்ட கிட்ட கட்ட. ஆஹா கிட்டக்க காட்டும் போது தான் फ्रेंड्स வெள்ளையா தெரிது. எட்டக்கேந்து காட்டினா கொஞ்சம் எனக்கு முன்னான கலர் தெரிது. கொஞ்சம் செட் ஆகும் பாக்க எல்லாம் ஆல்ரெடி ரெடி. சொல்ல பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம். இதுமாரி அடுத்தடுத்த வீடியோலாம் பாருங்க சூப்பரா இருக்கும். ஆஹா இதுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க செக்க செவேன் இருக்கா செம்மையா யம்மியா இருக்க போது. அதில் அப்படியே கொத்தமல்லி கரு பிள்ளை கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி தான் கருவேப்பிலை கிடையாது கொத்தமல்லி சூப்பராக இருக்க போதே சாப்பிடும் போதே பார்க்கலாம் வாங்க ஜாலியாக இருக்க போதே இருந்து பார்க்கலாம் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் டெஃபினெட்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எப்படி போல 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 போலான்னு ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ பசங்களுக்கு வைக்க போகிறோம். ஆமாம் வைக்க போகிறாங்களா. வரண்டா வரண்டா விட. ஆஹா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்குது. ஆஹா இருக்கு ஆஹா பன்னீர் 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 இங்க பாருங்க பன்னீர் பன்னீர் மூணு பன்னீர் ஃபேன்ஸ். ஆஹா சூப்பர் என்ன கடி கடிச்சு பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காரம் கூடமாக கூடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கலர் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியுது காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாய் கிட்டத்தட்ட டேஸ்ட் எப்படி பாருக்கு. சூப்பர் புளி. சரி நான் சாப்பிட்றது ஆரம்பிச்சுட்டா பேச மாட்டானு வேணும் முடிச்சுக்கோங்க வீடியோ சொல்லு. மறக்காம மாட்டு வண்டி பேசுகிற சேனலை மறக்காம மாட்டு வண்டி பேசுகிற சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். பாய் சமகரணம்.